அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல்வேறு ஊர்களுக்கு சென்று பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் எம்எல் புரம். இந்த ஊரில் ரெண்டு பேர் மட்டும்தான் வாழ்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நாலு பேர் வாழ்ந்தாங்க, தாத்தா ஒரு பாட்டி, ரெண்டு பேர் மட்டும்தான். இப்போ ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு போய் பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ ஸோ இந்த பொருள்களை கொண்டு போய் அந்த தாத்தா பாட்டிகிட்ட போய் கொடுக்க போகிறோம். ஸோ அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். என்ன பாட்டி எங்கேயும் போக மாட்டேன். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, காலதாமதம் ஆயிருச்சு. தழிக்க விட்டுட்டு போயிட்டியே. சரி, இடவழியில விட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. இடவழியில உங்களை விடவே மாட்டேன். ஆமா, இடவழியில விட்டுட்டு போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வயசானக 82 வயசு ஆயிடுச்சு. நான் எங்க போட்டுன்னு அடக்கவே முடியல. சும்மா இங்கேயும் இங்கேயும் திரிவேன். காய்ச்சி குடிச்சுக்கிட்டு நல்லா இருக்கியா சாமிய? உங்க புண்ணியத்துல சூப்பரா இருக்கு. அவர் அண்ணன் போட வரவா வந்திருக்காரா? ஆமா. இப்ப எப்படி ரெண்டு பேர் மட்டும் இருக்கு, பயமா இருக்கா? அதெல்லாம் பயம் இல்லையா? இந்த உன் புண்ணியத்துல எனக்கு எந்த குறைச்சலும் இல்ல. சரி, கஞ்சிக்கு குறைச்சல் இல்ல. சரி, நல்லது வந்ததுக்கு குறைச்சல் இல்ல. சரி, அங்க எனக்கு உளுந்த பருப்பு நீங்க கேட்டீங்கல்ல போன தடவை. அம்மா, எங்க டீச்சர் அந்த வீடியோவை பாத்திருக்காங்க. டீச்சர், எங்க டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர், உளுந்தம்பருப்பு அவங்க காசு கொடுத்து 200 ரூபா கொடுத்து இதுல வந்து கொடுத்து விட்டுருக்காங்க. இது உள்ள இருக்கு உளுந்தம்பருப்பு, ஒரு கிலோ தனியா எக்ஸ்ட்ரா. காணமே நம்மள தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. அப்படியே தவிக்க விட்டுலாம் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? ஐயோ, நான் அழுபேன். காணமே கழுத்தாயே, மிசுவரியே கழுத்தாயே, என்ன கும்பிடு. ரெண்டு இட்லி வாங்கிட்டு வந்தா போதும். சரி, அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆமா. சரி, இதுல உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, இன்னும் மளிகை பொருள் இன்னும் நிறையவே இருக்கு. இத வச்சு சாப்பிட்டு இட்லி இட்லியும் சாப்பிடுங்க. சாப்பிடுவேன், சமைச்சு சாப்பிடுங்க. இல்லையா, அரிசி பெய்ய நவாப்பு இல்ல. இந்த விட்டம் பரோட்டா, ரெண்டு பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். வீடுதான் இருக்கு. ஆமா, வேற ஒண்ணும் கிடையாது. வச்சிருக்க கூடாது. இந்த இருக்காங்க. சரி, இருங்க, ஒரு இன்னொன்னு ஒன்று இருக்கு, எடுத்துட்டு வரேன். இருங்க இருங்க, வர்றேன். எங்கேயும் போக மாட்டேன். ஏன் அப்படி அழுக? ஆமா, தினம் அழுகுறேன். ட்ரெஸ்? ஆமா, அழுதா. ட்ரெஸ், நைட்டி? சரி சாமி, நைட்டி நல்லா இருப்ப சாமி. உங்களுக்கு ட்ரௌசர் கைலி கட்ட மாட்டீங்கல்ல? சரி சாமி. சரி, சந்தோஷம். தவிக்க விட்டுட்டு போயிட்டு, தவிக்க விட்டுட்டு போகவே மாட்டேன். இங்கேதான் இருப்பேன் நான், இங்கேதான் இருப்பேன். பேசாம இங்க வந்து இருந்துடலாமான்னு பாக்குறேன். என் கூட இரு. அதானே கிடக்கு, ஒண்ணுக்கு ரெண்டு கட்டு கிடக்கு. நாங்க வாட்டுக்கு ரைட்ட போட்டுக்கிடுவோம். என் மயந்தான் காத்தாடி போடுவான். ஆனாலும் நீங்க நல்லா இருந்தா போதும். சரி சரி, நான் கிளம்புறேன். இருட்டோட இருக்க போத. சரி பாட்டி. சரி சாமி. சரி, இந்த பொருள் எல்லாம் கொடுத்து விட்டது செய்யராணின்னு ஒரு அக்கா. அமெரிக்கால இருக்காங்க. அமெரிக்கால அவங்கதான் வந்து இந்த பாட்டி கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு இதை போய் கொடுத்துருங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவரு கோபால். கோபால், கரெக்ட், வெரி குட். கை கொடுங்க. கோபால் உங்களை பார்க்க வரேன்னு இருக்காரு. கூடிய சீக்கிரம் வருவாரு. பார்க்க வர சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் வருவார். கோவால் யாவும் அப்படி வச்சிருக்கீ. ஆமா, அதான் உன்னையவும் கோவாலையும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அடுத்துக்கிட்டு பூட்டிட்டு பேசாம படுத்துருவேன். சாப்பிட்டா சாப்பிடுவேன், சாப்பிடலையா பேசாம படுத்துருவேன். என்ன செய்ய போறான்? ஆமா, காலையில படுத்துறணும், இருட்டு அடைச்சுக்கிறணும். ஆ,
இருக்கமா கதவை அடைச்சிட்டு தூங்கி? ஆமா. சரி பாத்து கோளாறு இருங்க. நான் கோளாறு இருப்பேன். அதான் அந்த அம்மா குடிச்சிருக்காக்கும். ஆமா, சேராணி ஜான் அவங்க அமெரிக்கா. சேராணி அம்மா குடுத்துருக்கு. ஆமா, அமெரிக்காவில் இருக்கிற சபா இருப்பாங்க. கோவால் பார்க்கணும். கோவால் உங்களை பார்க்கறதுக்கு வர்றார். வர்றாரா? வந்துக்கிட்டாரு. கூடிய சீக்கிரம் வர்றார். வர்றாரு, வரட்டு. ஆமா, கோவால் சும்மா சொதப்படாது. கோவால் நல்ல மனுஷன். நல்ல மனுஷன். நொடியை பார்த்துருப்பீங்க. வரேன் இருக்காரு. ஆமா, வர்றாரு. சரி, நீங்க பாத்துருப்பீங்க. பாட்டியுடைய நிலைமை என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நீங்க உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த மாதம் உதவி செஞ்ச ஜெயராணி ஜான் யூஎஸ்ல இருக்கிற அக்காவுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக நன்றி.